தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் தன்னுடைய நண்பன் கந்தமாறனை சேந்தன் அமுதனோட அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட்காக ஒப்படைச்சிட்டு வந்தியத்தேவன் சேந்தன் அமுதன் துணையோட பழைய அறைக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. வழியில பல கஷ்டங்களுக்கும் அபாயங்களுக்கும் தப்பிச்சு அவர் அந்த பழைய அறைக்கு வந்து சேர்றதுக்குள்ள நம்ம போய் அங்க வெயிட் பண்ணலாமா? அத்தியாயம் 43, பழைய அறை. அரசில்லாற்றுக்கு தென்கரையில இருந்த அந்த நகரத்தை ஆசிரியர் வர்ணிச்சிருக்காருங்க. தமிழ் தாயோட அழகிய நெற்றியில தொங்குற பச்சை மரகதங்களும் சிவந்த ரத்தினங்களும் நீல கற்களும் பஞ்ச நெற்றி சுட்டி மாதிரி இருக்கும் அந்த நகரம். நதிகளும் ஓடைகளும் தடாகங்களும் கழனிகளும் புதுநீர் நிறைஞ்சு ததும்புது. அதுல பல வர்ண பூக்கள் பூத்து கிடக்குது. தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியான பசுமையை பரப்பிக்கிட்டு இருக்கு. கொன்னை மரங்கள்ல பொன் வர்ண பூங்கொத்துக்கள் சரம் சரமா தொங்குது. இவ்வளவுக்கும் நடுவுல விண்முட்டும் மணிமாட மாளிகைகளோட பொற்கலசங்களும் கோயில் கோபுரங்களோட உச்சியில் உள்ள தங்க ஸ்தூபிகளும் ஒளி வீசிக்கிட்டு இருக்குங்க. அப்பப்பா, பழையாறை அப்படிங்கிற இந்த பெரும் நகரத்துக்குள்ள எத்தனை சின்ன ஊர்கள்! நந்திபுர விண்ணகரம், திருச்சத்தி முற்றம், பட்டீஸ்வரம், அரிச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஊர்கள் தாங்க. பழையாறையோட நாலு திசைகளிலும் வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி அப்படின்னு நாலு சிவனார் கோவில்கள் இருக்குங்க. போர் வீரர்கள் குடியிருக்கிற ஆரிய படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பை படை வீடு அப்படின்னு நாலு வீரபுரிகளும் அங்க இருக்குங்க. இவ்வளவுக்கும் நடுவுல சோழ மாளிகை அப்படின்னா ஒரே ஒரு மாளிகையா? விஜயாலய சோழருக்கு முன்னாடி இது ஒரு தனி மாளிகையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசகுமாரனுக்கும், ஒவ்வொரு மகாராணிக்கும், ஒவ்வொரு இளவரசிக்குமா பழைய சோழ மாளிகையை ஒட்டி புதுசு புதுசா மாளிகைகள் எழுந்து நிற்கும் காட்சியை பாக்குறதுக்கு 1000 கண்கள் வேணுங்க. வர்ணிக்கிறதுக்கோ 10,000 கவிஞர்களோட கற்பனா சக்தி கூட பத்தாதுங்க. 200 வருஷங்களுக்கு பின்னாடி வந்த சேக்கிழார் பெருமான் கூட தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர் பதிப்பழையாறை அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. அப்படின்னா சுந்தர சோழரோட காலத்துல இந்த நகரம் எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஆனா இப்போ சுந்தர சோழ சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு தஞ்சை மாநகருக்கு போனதுக்கு அப்புறம் வெளிநாடுகளில் இருந்த சிற்றரசர்களும் ராஜ தூதர்களும் மந்திரி பிரதானிகளும் சேனாதிபதிகளும் இங்க வர்றது நின்னு போயிடுச்சுங்க. நாலு படை வீடுகளிலும் வசிச்ச போர் வீரர்கள்ல பாதி பேர் இப்ப 7 நாட்டு போர்க்களங்கள்ல தமிழர் வீரத்தை நிலைநாட்டிட்டு இருக்காங்க. மத்தவங்கள ஒரு பகுதி வடதிசை எல்லையிலயும், இன்னொரு பகுதி மதுரையிலயும் இருக்காங்க. அதனால படை வீட்டு பகுதிகளில் இப்ப பெரும்பாலும் வயசானவங்களும் பெண்மணிகளும் சிறுவர் சிறுமிகளும் தாங்க இருக்காங்க. மழவர்பாடியில வாழ்ந்துகிட்டு இருந்த வேலைக்கார படையினர்கள் கூட அவங்கவுங்க குடும்பங்களோட தஞ்சைக்கு போயிட்டதுனால நகரோட அந்த பகுதியானது பூட்டப்பட்ட வீடுகளோட வெறிச்சோடி இருந்துச்சுங்க. ராஜாங்க காரியங்களை நடத்தி அமைச்சர்கள், சாமந்தகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட தஞ்சைக்கு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் பழையாறை வீதிகள்ல கூட்டத்துக்கும் கலகலப்புக்கும் குறைவே இல்லைங்க. இப்போ அந்த வீதிகள்ல பெரும்பாலும் ஆலய ஸ்தபதிகள், சிற்ப கலைஞர்கள், சிவனடியார்கள், தேவார ஓதுவார்கள், அரண்மனை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், கோவில்களை சுவாமி தரிசனம் பண்றதுக்கும் திருவிழா காட்சிகளை பாக்குறதுக்கும் வெளியூர்களில் இருந்து வரும் ஜனங்கள் இப்படியாக அதிகமா கூட்டம் சஞ்சரிச்சுட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஏதோ திருவிழா மாதிரி தான் இருக்கு. வீதிகள்ல அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சு ஆடவரும் பெண்டிரும் சிறுவர் சிறுமிகளும் உலாவிக்கிட்டு இருக்காங்க. தெருமுனைகள்ல ஆங்காங்கே ஜனங்கள் கும்பல் கூடி நிக்கிறாங்க. அந்த கும்பல்களுக்கு மத்தியில ஏதேதோ வேஷம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேர் ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்மளும் கொஞ்சம் கவனிக்கலாமா? அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. அவர தேவராஜன் ஆகிய இந்திரனே வந்து வணங்கிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு கூட்டத்துக்கு நடுவுல கிருஷ்ணனை நாலு முகங்கள் உள்ள பிரம்மதேவர் வந்து ஸ்தோத்திரிச்சு வணங்குறாருங்க. ஓ, அப்பதான் தெரியுது அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கண்ணனோட பிறந்த நாள். அந்த விழாவை தான் ஜனங்கள் இவ்வளவு குதூகலமா கொண்டாடுறாங்க. அங்கங்கே உரியடி திருநாள் நடந்துகிட்டு இருக்கு. மஞ்சள் நிறவாரி இறச்சுக்கிட்டு இருக்காங்க. நந்திபுர விண்ணகரத்து பெருமாள் கோயில சுத்தி இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்குங்க. இது என்ன? கண்டேன் 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 கண்ணுக்கினியன கண்டேன் அப்படின்னு யாரோ பாடிக்கிட்டு இருக்காங்களே, தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கே. ஆமா, 20 அத்தியாயத்துல பள்ளிப்படை கோவில் இருந்து தப்பிச்சு ஓடின ஆழ்வார்க்கடியான் தான் இங்க நின்னு பாடிக்கிட்டு இருக்காரு. அவரு சுத்திலும் ஒரு கும்பல் இருக்கு. கொஞ்சம் பேர் பக்தி சிரத்தையோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்காங்க,
ஆழ்வார்க்கடியாரோட கைத்தடியால யாரோட தலைக்கு சேதம் வருமோன்னு நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. விண்ணகர கோயில் வாசல்ல ஒரு சலசலப்பு கேக்குதுங்க. வீதிபுரத்துல நிறுத்தியிருந்த ரதங்களும் பல்லக்குகளும் கோயில் வாசலுக்கு வந்திருக்கு. கோயிலுக்குள்ளே இருந்து மாதரசிகள் கொஞ்சம் பேர் வராங்க. இந்த பெண்மணிகள் பெரிய குலத்து பெண்டிர்களாக தான் இருக்கணுங்க. அதில் என்ன சந்தேகம், பழையாறை அரண்மனைகள்ல வாழும் மகாராணிகளும் இளவரசிகளும் தாங்க அவங்க. எல்லாருக்கும் முதல்ல பெரிய பிராட்டி அப்படின்னு நாடு நகரம் எல்லாம் போற்றும் சிம்பியன் மாதேவி வராங்க. இவங்க மழவரையர் குல புதல்வி சிவஞான செல்வரான கண்டராதித்தரோட பட்ட மகிஷி. அவங்களுக்கு பின்னாடி அறிஞ்சிய சோழரோட பத்தினியான வைதும்பராயர் குல புதல்வி ராணி கல்யாணி வராங்க. அவங்க கூடவே சுந்தர சோழரோட இன்னொரு பத்தினியான சேரமான் மகள் பராந்தகன் தேவி வராங்க. இவங்களுக்கு பின்னாடி வானுலகத்திலிருந்து நேரா இறங்கி வந்த தேவ கன்னிகைகளை போல குந்தவை புரட்டியும் வானதியும் இன்னும் நம்ம அரசியல் ஆற்றங்கரையில பார்த்த அரச குல பெண்கள் எல்லாருமே வர்றாங்க. விஜயாலய சோழர் காலத்தில் இருந்தே சோழ வம்சத்தினர் சிவனையும் துர்கையையும் குலதெய்வமா வழிபட்டு வந்தாலும் திருமாலிடமும் மற்ற சமயங்கள் கிட்டேயும் இவங்களுக்கு துவேஷம் எதுவும் கிடையாதுங்க. அதனாலதான் இன்னைக்கு கண்ணன் பிறந்த நாள் அப்படிங்கறத முன்னிட்டு பெருமாள் கோவிலுக்கு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவி பல்லக்குல ஏற போற சமயத்துல ஆழ்வார்க்கடியான கூப்பிடுறாங்க. ஆழ்வார்க்கடியான் அடக்கோடுக்கமா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. திருமலை, சில நாட்களாக உன்னை காணோமே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தாயோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆம் தாயே, திருப்பதி, காஞ்சி, வீரநாராயணபுரம் அப்படிங்கிற இடங்களுக்கெல்லாம் போயிருந்த, போன இடங்களில் எல்லாம் பல விந்தைகளை கண்டும் கேட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. அரண்மனைக்கு நாளைக்கு வந்து யாத்திரையில கண்டு கேட்ட விந்தைகளை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா, இன்றிரவு மறுபடியும் நான் புறப்படணும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலமே வந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. வருகிறேன் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. பல்லக்குகள் ரதங்கள் எல்லாம் புறப்பட்டு போயிட்டு இருக்கு. குந்தவை பிராட்டியோட கண்கள் ஆழ்வார்க்கடியார்கிட்ட ஏதோ சங்கேத பாஷையில பேசிக்கிட்டு இருக்குங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அறிகுறியா தலைய அசைக்கிறாருங்க. சோழ மாளிகைகளிலேயே செம்பியன் மாதேவி வசிச்ச மாளிகை தான் நடுவுல இருந்துச்சுங்க. அதன் சபா மண்டபத்துல பொன்னால செஞ்சு நவரத்தினங்கள் எழுச்ச சிம்மாசனத்துல அந்த பெருமூதாட்டி அமர்ந்திருக்காங்க. காரைக்கால் அம்மையார், திலகவதியார் இப்படியான பரம சிவ பக்தர்களின் வழியா தோன்றன அந்த பெண்மணி வெண்பட்டாடை உடுத்திக்கிட்டு விபூதியும் ருத்ராட்ச மாலையும் போட்டுக்கிட்டு வேற எந்த விதமான ஆபரணங்களும் இல்லாம அளவற்ற செல்வங்களுக்கு நடுவுல அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு மத்தியில வைராகிய சீலையா வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. தலையில மணி மகுடமும் வேற ஆபரணங்களும் இல்லாம இருந்தாலும் அவங்களோட கம்பீர தோற்றமும் சுயம் பிரகாசமான முகமும் அரச குலத்தில் பிறந்து அரச குலத்தில் புகுந்த அரசருக்கு அரசி அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்குங்க. சோழ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே இந்த பெருமூதாட்டிய தெய்வமா மதிச்சு அவங்க விருப்பத்துக்கு மாறா எதுவுமே சொல்லாம நடந்துக்குவாங்க. ஆனாலும் அவங்க பயபக்தி மரியாதைக்கு இப்போ ஒரு கலங்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண்ணரசியோட புதல்வர் மதுராந்தக தேவர் அன்னையோட கருத்துக்கு மாறா அவரோட கட்டளையை மீறி பழுவேட்டர் குளத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம சோழ சிம்மாசனத்துக்கு வேற ஆசைப்படுறாரு இப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலையை ஏற்படுத்தி இருந்துச்சுங்க. செம்பியன் மாதேவியோட அரண்மனை முற்றத்திலும் சபா மண்டபத்திலும் சிற்பிகளோட கூட்டம், தேவார பாடகர்களோட கோஷ்டி இதெல்லாம் எப்பவுமே ஜே ஜேன்னு கூடியிருக்கும். தூர தூர தேசங்களில் இருந்து சிவனடியார்களும் தமிழ் புலவர்களும் அடிக்கடி வந்து பரிசில்கள் வாங்கிட்டு போறதும் வழக்கம். பூஜை பிரசாதம் கொண்டு வர அர்ச்சகர்களோட கூட்டமும் அதிகமாவே இருக்கும். அன்னைக்கு திருமுது குன்றம், தென்குரங்காடுதுறை, திருமழப்பாடி அப்படிங்கிற ஊர்களில் இருந்து சிற்பிகளும் சிவபக்தர்களும் வந்து அவங்கவுங்க ஊர்கள்ல கோயில்கள்ல கருங்கல் திருப்பணி செய்வதற்கு மகாராணி கிட்ட உதவி கேட்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்னு சொல்றாங்க செம்பியன் மாதேவி. ஆழ்வார்க்கடியானும் அவங்களோட இன்னொருத்தரும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க திருமழப்பாடி அப்படிங்கிற ஊரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குரல் கொடுத்து அழைச்சு பாடல் பெற்ற அந்த எம்பெருமான் வீட்டிற்கும் இடந்தாங்க இந்த திருமழப்பாடி. அது என்ன சம்பவம் தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழ நாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நதியை கடக்க வேண்டியதா இருந்துச்சுங்க. நதியை தாண்டி அவர் அந்த பக்கம் போக ஆரம்பிக்கும் போது சுந்தரம் என்னை மறந்தாயோ அப்படின்னு ஒரு குரல் கேக்குதுங்க. சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டு தம்மை ஆட்கொண்ட இறைவனுடைய குரல் அப்படின்னு உணர்ந்து பக்கத்துல இருந்த சீடர்களை பார்த்து இங்கே சமீபத்தில் ஏதாவது சிவன் கோவில் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆம் சுவாமி, அந்த கொன்னை மரங்களின் மறைவில் மழபாடி கிராமத்து சிவன் கோவில் இருக்கு அப்படின்னு சீடர்கள் சொல்றாங்க. உடனே சுந்தரமூர்த்தி அங்க போறாருங்க. பூத்துக்குழுங்கன
பொன்னை மரங்களோட மறைவுல ஒரு சின்ன கோவில் இருக்கு. அவர் அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மனமுருகி பாடுறாரு, சுவாமி தங்களை நான் மறந்து விடுவேனா, என்ன கேள்வி கேட்டீர்கள், தங்களை மறந்து விட்டு வேறு யாரை நினைப்பேன் அப்படின்னு பொருளுடைய ஒரு பாட்டு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, என்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு பாடுறாருங்க. இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் சிவபக்தர்கள் கொஞ்சம் பேரு செம்பியன் மாதேவி அம்மாவை பாக்கறதுக்கு அங்க வந்திருக்காங்க. அத்தியாயம் 44, எல்லாம் அவள் வேலை. மாமல்லபுரத்து மகா சிற்பிகளோட பரம்பரையில தோன்றின சிற்ப கலைஞர் ஒருத்தர் அங்க வந்திருக்காரு. புதிய முறையில கருங்கற்றலை அமைக்கிறதுக்கு அவரோட கற்பனைப்படி ஒரு பொம்மை கோவில் செஞ்சு கொண்டு வந்திருக்காருங்க. அத அவங்க மகாராணி கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்து மகாராணி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆழ்வார்க்கடியானுக்கு பக்கத்துல இருந்தவரை பார்த்து, பட்டரே, இந்த ஆலய அமைப்பு எவ்வளவு சிறப்பா இருக்கு பாத்தீங்களா, தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான சிவஸ்தலங்களில் எல்லாம் இந்த மாதிரி புதிய முறையில ஆலயம் எடுப்பிக்கணும்னு என்னோட மனசுல ஆவல் பொங்குது அப்படின்னு சொல்றாங்க. தாயே, தங்கள் விருப்பம் நிறைவேறுவதில் தடை என்ன இருக்கிறது, தேவார பதிக பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இந்த மாதிரி கற்றளிகள் எடுப்பிக்கலாம். இந்த ஆலய அமைப்பை பார்த்த உடனேயே இது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு ஜனங்கள் உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாருங்க அந்த ஈசான சிவபட்டர். அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பாடின பதிகங்களை எல்லாம் சேகரிக்கணும், அவங்களோட பாதங்கள் பட்டு புனிதமாகி அவங்களோட பாடல்களால் தெய்வீகம் அடைஞ்ச ஸ்தலங்களில் எல்லாம் இந்த மாதிரி வானளாவிய விமான கோபுரங்களோட கற்றளிகள் எடுக்கணும். இந்த ரெண்டும் தான் என்னோட ஆசை. ஆனா இது நிறைவேறுமான்னு எனக்கு அடிக்கடி சந்தேகமா இருக்கு. என்னோட நாயகர் மட்டும் மேற்கு திசைக்கு போய் அந்த காலத்துல இறைவன் திருவடிகளை சேராம இருந்திருந்தா, இன்னும் சில காலம் ஜீவிச்சு இருந்திருந்தா என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கும் அப்படின்னு செம்பியன் மாதேவி வருத்தப்படுறாங்க. இப்ப மட்டும் என்ன குறைவு தாயே, நீங்க நினைச்சதை நினைச்சபடி நிறைவேற்றி தரணும்னு சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பிச்சிருக்காரே, அவரோட புதல்வர்கள் ரெண்டு பேரும் நீங்க மனசுல நினைப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு இது விருப்பமா இருக்கும் அப்படின்னு யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற சித்தமா இருக்காங்களே, அப்படி இருக்கும் போது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் என் மனசுல இப்போ அவ்வளவு உற்சாகம் இல்ல, ஏதேதோ கேள்விப்படுற, நான் செய்யும் கோவில் திருப்பணியினாலதான் அரசாங்க பொக்கிஷம் காலியாகுது அப்படின்னு கொஞ்சம் பேர் குறை சொல்றாங்களாமே, சிவனுக்கு இவ்வளவு ஆலயங்கள் எதுக்கு அப்படின்னு கூட கேக்குறாங்களாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஞ்சியில் உள்ள இளவரசரை பத்தி ஏதோ சொல்ல வர ஆழ்வார்க்கடியான் ஒரு அடி முன்னாடி வந்து நின்னு, தாயே அந்த மாதிரி கேட்பவங்கல்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றாருங்க. மகாராணி அவரை இது என்ன விபரீதம் அப்படிங்கிற முகபாவத்தோட பார்க்க ஆழ்வார்க்கடியான் ஆத்திரம் ததுமன குரல்ல, அன்னையே என் வயிறு கொதிக்கிறதே, இந்த மாதிரி அநியாயம் உண்டா, தர்ம தேவதையின் அவதாரமாக விளங்கும் தாங்கள் இந்த அநீதிக்கு இடம் கொடுக்கலாமா அப்படின்னு அலறாருங்க. அதை கேட்ட உடனே திருமலையப்பனுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஈசான சிவபட்டர், மகாராணி என் சகோதரன் இப்படித்தான் ஏதாவது உளறுவான், திடீர்னு அவனுக்கு வெறி வந்துடும், தயவு செஞ்சு மன்னிச்சு அருளணும் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த காலத்துல சைவர்களும் வைஷ்ணவர்களும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கலைங்க, ஒரே குடும்பத்திலே சைவ பற்றுள்ளவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருப்பாங்க. ஒரே பட்டர் தான் சிவன் கோயில்லயும் விஷ்ணு கோவில்லயும் பூஜா கைங்கரியமும் பண்ணிக்குவாருங்க. இந்த ஈசான சிவபட்டர் அந்த மாதிரி பரந்த நோக்கம் உள்ளவர் தான். இந்த திருமலையப்பன் அப்படிங்கிற நம்மளோட ஆழ்வார்க்கடியானும் இந்த ஈசான சிவபட்டரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பிறந்தவங்க தான். ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமும் வச்சிருந்தாங்க. அதனாலதான் தம்பியோட பதட்டமான பேச்சுக்காக ஈசான சிவபட்டர் மகாராணி கிட்ட மன்னிப்பு கேக்குறாருங்க. அதை கேட்டு செம்பியன் மாதேவி கொஞ்சம் புன்னகை பண்ணிக்கிட்டு, திருமலை கொஞ்சம் அமைதியா பேசு, இப்ப என்ன அநியாயம் நடந்துடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, பேயாண்டியும் கையில் கபாலமேந்தி பிக்ஷை எடுத்து பிழைப்பவனுமான சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள், எத்தனை மாட கோயில்கள், எத்தனை கற்றளிகள், உலகத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட கிடையாதா, ஒரு பழைய கோயிலை திருப்பணியாவது செய்யக்கூடாதா அப்படின்னு திருமலையப்பன் கேக்குறாருங்க. உடனே நம்ம ஈசான சிவபக்தர் கோபம் வந்து, அம்மா, அகில புவனமும் உய ஆனந்த நடனமாடும் பெருமானுக்கு அரங்கமும் அம்பலமும் பொற்சபையும் மாட கோயிலும் மதில் சூழ்ந்த மாளிகையும் வேண்டும், ஓயாம தூங்குற திருமாலுக்கு ஒரு சின்ன இடம் பத்தாதான், தீபம் இல்லாத இருட்டரை இருந்தாலே போதுமே, மாட கோயில்களும் கற்றளிகளும் எதுக்கு அப்படின்னு கேக்குறாருங்க. அத கேட்ட ஆழ்வார்க்கடியான், அண்ணா, ஓயாம தூங்கும் பெருமாள் தான் உலகளந்த பெருமாள், மகாபலியை பாதாளத்தில் அழுத்திய பெருமாள் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள் எங்கள் சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை தரிசிக்கிறதுக்கு தோண்டி தோண்டி பாதாள மறையில் போயும் எம்பெருமான் பாதங்களை கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறாரு ஈசான சிவபட்டர். இதை கேட்ட செம்பியன் மாதேவி, உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துங்க, திருமலை நீ சொல்ல வர்றது என்ன, பெருமாளுக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க, எந்த ஊர் விண்ணகரத்தை புதுப்பிக்கணும்னு சொல்ற, அதை நல்ல முறையில சொல்றது தானே அப்படின்னு சொல்றாங்க. அம்மணி, தங்களுடைய மாமனார் மூன்று உலகம் கீர்த்தி பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி, அவருடைய பட்டுப்பெயரால் விளங்கும் வீரநாராயணபுரத்துக்கு போயிருந்தேன், அங்கு வீரநாராயண பெருமாள் அல்லும் பகலும் தூங்காம கண்மூடாம மாக்கடல் போன்ற
வீரநாராயண ஏரிய காத்து அருள் புரிஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த பெருமானுடைய கோவில்ல செங்கல் சுவர்கள் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. கோயில் இடிஞ்சா ஏரிக்கரையும் இடிஞ்சு 100 ஊர்கள் பாழா போயிடும். வீரநாராயண பெருமாளோட கோயில கற்றளியாக்கி திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்றாருங்க ஆழ்வார்க்கடியான். ஆகட்டும், செய்வோம், அதை பற்றி விவரமா என்கிட்ட சொல்லு, இவங்க எல்லாம் இப்ப போகட்டும் அப்படின்னு அந்த சோழ மூதாட்டி சொல்றாங்க. அந்த குறிப்பை உணர்ந்து ஈசான சிவபட்டர் உள்பட எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செம்பியன் மாதேவி குரலை தாழ்த்திக்கிட்டு, திருமலை, யாத்திரையில எங்கெங்க போயிருந்த, என்னென்ன பார்த்த, என்னென்ன கேள்விப்பட்ட, விவரமா சொல்லு, ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன், அதனாலதான் அப்படி குறுக்கிட்டு பேசின இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆம் தாயே, முக்கியமான விஷயம் பல கொண்டு வந்திருக்கேன், ஆனாலும் உங்களோட திருவுள்ளத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நீங்களோ காஞ்சியில் இருக்கிற இளவரசரை பத்தி ஏதோ சொல்ல தொடங்குனீங்க, அதனாலதான் தடை பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவங்கல யார் உண்மையானவங்க, யார் ஒற்றர் அப்படின்னு யாருக்கு தெரியும்? நாட்டிலையும் எத்தனையோ விபரீதங்கள் நடந்துகிட்டு இருக்கே, எப்போ யாரால என்ன துரோகம் நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார்க்கடியான். பெரிய பிராட்டி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரத்த பாசம் உள்ளவங்க தான், ஆனாலும் ஒருத்தர சந்தேகிக்கும்படியா ஆயிடுச்சே. ஆதித்ய கரிகாலன் ஒரு காலத்துல என்கிட்ட எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தான், சொந்த தாய காட்டிலும் 100 அன்பும் மரியாதையும் வச்சிருந்தானே, அவனுக்கும் கூட இப்ப என் பேர்ல சந்தேகம் வந்துடுச்சே. திருமலை, நானும் என் நாயகர் கூடயே இந்த மண்ணுலகை விட்டு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், என்ன வரக்கூடாதுன்னு தடுத்துட்டு போயிட்டாரு, இங்கே செய்ய வேண்டிய வேலைகளையும் கொடுத்து விட்டல்லவா போயிருக்காரு, என்ன துர்பாகியசாலினா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அம்மா, தங்கள் பதி முக்காலமும் உணர்ந்த மகன் ஜனக மகாராஜாவை போல இந்த சோழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். தங்களை இருக்கும்படி அவர் சொல்லிட்டு போனது இந்த நாடு செஞ்ச பாக்கியம். 100 பல்கி பெருகி வரும் இந்த சோழ பேரரசு சகோதரர் சண்டையால நசிஞ்சு போகாம காப்பாத்தும் பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்கு, அதனாலதான் உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு தான் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாருங்க ஆழ்வார்க்கடியான். எனக்கு அப்படி தோணல, என்னோட சொந்த மகனே நான் சொல்றத கேக்குறது இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் மத்தவங்களை எப்படி நான் கட்டுப்படுத்த முடியும்? அது இருக்கட்டும், ஒற்றர்கள் பத்தி சொன்னியே, இங்க யார் ஒற்றர்களை அனுப்பி இருக்க முடியும்? இளவரசன் ஆதித்ய கரிகாலன் அனுப்பியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறியா? பேர்ல அவனுக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்துடுச்சா அப்படிங்கிறாங்க சிவபக்த சிரோன்மணியான அந்த மாதரசி. என்னோட 2 கேட்டேன், இல்லைனா இளவரசர் கரிகாலர் உங்க பேர்ல ஐயப்படுவார் அப்படின்னு ஒரு நாளும் நம்பி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆழ்வார்க்கடியான். என்ன கேட்ட திருமலை, உன் காதால என்ன கேட்ட அப்படிங்கிறாங்க அவங்க. மாமல்லபுரத்துல ஒரு கற்கோயில்ல உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, அவங்க அப்படின்னா அப்படின்னு இவங்க கேட்க, இளவரசர் ஆதித்ய கரிகாலர், திருக்கோவலூர் மலையம்மன், பல்லவ பார்த்திபேந்திரன், இந்த 3 தான் அப்படின்னு சொல்றாருங்க ஆழ்வார்க்கடியான். இவங்க 3 தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருளடைஞ்ச கற்கோயில்ல நான் மறைஞ்சிருந்து கேட்டேன், மலையம்மனும் பார்த்திபேந்திரனும் ரொம்ப ஆத்திரமா பேசினாங்க. 2 பழுவேட்டரையர்களும் உங்களோட குமாரர் மதுராந்தக தேவரும் சேர்ந்து சதி செஞ்சு சக்கரவர்த்திய சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்களாம், அதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு மலையமான் சொன்னாரு. அத மத்தவங்களும் ஆமோதிச்சாங்க. தஞ்சாவூர் மேல படையெடுத்துட்டு போய சக்கரவர்த்திய மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னாங்க, அத மத்த 2 ஆமோதிச்சாங்க. ஆனா சக்கரவர்த்திய சண்டை இல்லாம காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர இன்னும் ஒரு முயற்சி செஞ்சு பாக்கணும் அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. அதுக்காக சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதன் கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு தீர்மானிச்சாங்க. அந்த தூதன் யார் அப்படிங்கறதையும் நான் பாத்துட்டேன். அவன் சாதாரண தூதன் அல்ல, மகா சாமர்த்தியசாலி, வீர பராக்கிரமசாலி, தூதன் வேலையோட ஒற்றன் வேலையும் செய்யக்கூடியவன். அவன் கிட்ட நான் பேச்சு கொடுத்து பார்த்தேன். அவன் தன்னை பத்தி ஒண்ணுமே தெரியப்படுத்தாம என்கிட்ட இருந்து பல விஷயங்களை கிரகிக்க பார்த்தான். குடந்தை ஜோதிடர் கூட அவன் கிட்ட தன்னோட கைவரிசையை காட்டினாரு, அது கூட பலிக்கல. அதுக்கப்புறம் அவன் தஞ்சாவூருக்கு போய் சக்கரவர்த்தி கிட்ட ஓலை கொடுத்தாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கு சக்கரவர்த்தி என்ன மறுமொழி சொன்னாராம் அப்படின்னு இவங்க கேட்க, மறுநாளைக்கு விடை எழுதி தர்றதா அவர் சொன்னாராம், அதுக்குள்ள இவரோட பேர்ல பழுவேட்டையருக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு, அவங்களோட கட்டுக்காவலை எல்லாம் மீறிக்கிட்டு அவன் எப்படியோ தப்பிச்சிட்டானாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்ல, அப்படின்னா அவன் மிக சாமர்த்தியசாலிதான், சந்தேகமே இல்ல. அப்புறம் நீ என்ன செஞ்ச காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அப்படின்னு மாதேவி கேட்க, நேரா இங்க வர்றதுக்காக தான் புறப்பட்டேன். வழியில வீரநாராயணபுரத்துல பெருமாளை தரிசிக்க போயிருந்த தங்கன இடத்துல பெருமாள் அருளால ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கும்படி நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அது என்ன, இன்னும் ஒரு ரகசியமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆம் தாயே, கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு. அந்த விருந்துக்கு பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தாரு, அவர் கூட இளையராணியோட பல்லக்கும் வந்துச்சு.
அப்படின்னு திருமலை சொல்ல, எல்லாம் அவளோட வேலைதான். இந்த சோழ நாட்டுக்கு இப்ப நேர்ந்திருக்கும் ஆபத்து அந்த பெண்ணால் ஏற்பட்டதுதான். அவளை நீ சந்திச்சு பேச முடிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. முடியவில்லை அம்மா, முடியவில்லை. தங்கள் கட்டளையின் பேரில் அந்த பெண் பாம்பை என் சகோதரியா பாவிச்சு எத்தனை வருஷம் வளர்த்தேன். எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு பிரபந்த பாசுரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு நெஞ்சே கொதிக்குது. பெரிய பழுவேட்டரோட ராணி ஆனதுக்கு அப்புறம் அவ என்னை பார்க்க கூட மறுக்கிறா. அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பயன் இருக்கு? அப்புறம் கடம்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பல்லக்குல வந்தது நந்தினியா தான் இருக்க முடியும்னு நினைச்சிட்டு எப்படியாவது அவளை சந்திச்சு இல்ல ஓலை எழுதி அனுப்பிச்சாவது எச்சரிக்கை பண்ணணும் அப்படிங்கிற உத்தேசத்தோட தான் கடம்பூருக்கு போயிருந்தேன். ஆனா மூடு பல்லக்குல இருந்தது பழுவூர் இளையராணி அல்ல. பழுவேட்டரையர் தான் போகும் இடத்துக்கெல்லாம் இளையராணிய அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது பெரிய தப்பு. இட மன்னிச்சிடுங்க அம்மா, மூடு பல்லக்குல மறைஞ்சு வந்தது உங்களோட திருக்குமாரர் மதுராந்தக தேவர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வார்க்கடியான். செம்பியன் மாதேவி கொஞ்ச நேரம் திகச்சு போயிடுறாங்க. கடவுளே, நான் செஞ்ச குற்றத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையானு தன்னோட வாய்க்குள்ள முணங்குறாங்க. அதுக்கப்புறம் சம்புவரையர் மாளிகையில நடந்த அந்த மீட்டிங்கை பத்தி ஆழ்வார்க்கடியான் அவங்க கிட்ட சொல்ல, அந்த மாதரசி அடைஞ்ச துயரத்துக்கு அளவே இல்லைங்க. ஐயோ, என் மகனே, உன்னை சிவஞான செல்வனாக வளர்க்க முயன்றேனே, அதன் பயனா இது? சோழர் பெருங்குளத்துக்கு உன்னால இத்தகைய அபகீர்த்தியா நேரணும், சோழ பேரரசுக்கு இத்தகைய பெருந்தீங்கு உன்னாலேயா ஏற்படணும் அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கப்புறம் திருமலை மறுபடியும் என்ன பார்த்துட்டு போ, அதுக்குள்ள குந்தவை கிட்ட பேசி இந்த பெரும் விபத்தை எப்படி தடுக்கலான்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. தாயே, இளவரசி கிட்ட கூட நீங்க இதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க ஆழ்வார். அன்பும் மரியாதையும் செலுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா, ஒன்னு கேக்குற, குந்தவி தேவி குடந்தை ஜோதிடர் கிட்ட போயிட்டு வந்ததை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு இவர் கேக்க, இல்ல அதனால என்ன அப்படிங்கிறாங்க அவங்க. ஜோசியர் வீட்டுல வானர் குலத்து வாலிபன் ஒருவனை பார்த்தது பத்தியும், மறுபடியும் அவனை அரசியல் ஆற்றங்கரையில பார்த்தது பத்தியும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேக்க, இல்ல இதெல்லாம் என்ன கேள்வி, எதுக்காக இப்படி கேக்குற அப்படின்னு அந்த மாதரசி இவரை கேக்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாத ரகசியம் ஒன்னு இளவரசி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான். நான் சொன்ன அந்த வாலிபன் தான் ஆதித்ய கரிகாலன் அனுப்பிச்ச தூதன், ஒற்றன் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்ல அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான். திருமலை, அதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும், என்கிட்ட குந்தவை ஏதேனும் ஒன்னு சொல்லல அப்படின்னா அதுக்கு தக்க காரணம் இருக்கும். அவகிட்ட சந்தேகப்படுறத காட்டிலும் என்னோட பிராணனையே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சிவஞான கண்டராதித்தரோட பட்ட மகிழ்ச்சி. ஐயையோ, அப்படி ஒண்ணும் நடந்துடக்கூடாது. உங்களோட நம்பிக்கை மெய்யாகவே இருக்கட்டும். இளவரசி என்கிட்ட ஏதோ கேக்குறக்காக வர சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்கள பார்க்க விரும்புறதா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆழ்வார்க்கடியான். அத்தியாயம் 45. குற்றம் செய்த ஒற்றன். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிற சோழ மன்னன் காவேரி நதிக்கு ரெண்டு பக்கமும் கரை எடுத்திருந்தாரு. ரொம்ப காலம் அந்த கரைகள் நல்ல நிலைமையில இருந்து காவேரி ஆற்ற கட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் சோழ குலத்தோட வலிமை குறைஞ்சு பாண்டியர்களும் பல்லவர்களும் களப்பாளர்களும் வானர்களும் தலையெடுத்தாங்க இல்லைங்களா. அந்த சமயத்துல காவலன் இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டு மீறி கரையை உடைச்சுக்கும். அந்த மாதிரி பெரிய அளவுல கரை உடைஞ்ச சில சந்தர்ப்பங்கள்ல நதியோட போக்கே மாறிடுங்க. பழங்காவேரி புதுக்காவேரியா ஆயிடும், புதுக்காவேரி பழங்காவேரியா ஆயிடும். அடியோட நதியோட கதி மாறி போயிட்டா பழைய நதிப்படுகை சில சமயம் நன்சை நிலமா மாறிடுங்க. வேறு சில சமயங்கள தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளா கடல் போல அலைமோதிக்கிட்டும் இருக்குங்க. பழையாறை நகர்ல சோழ மாளிகைகளை ஒட்டி தென்புறத்துல அந்த மாதிரி ஒரு ஓடை ஒண்ணு இருந்துச்சுங்க. காவேரியோட கதி மாறி அதெல்லாம் ஏற்பட்ட இந்த ஓடைய சோழ மன்னர்கள் வேணும்னே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்பவுமே தண்ணீர் ததும்பி நிற்கும்படி செஞ்சிருந்தாங்க. அரண்மனைக்கும் முக்கியமா அந்த புறங்களுக்கும் இந்த விசாலமான நீர் ஓடை ஒரு நல்ல பாதுகாப்பா இருந்துச்சுங்க. அந்த வழியா யாருமே அவ்வளவு சீக்கிரமா வந்துட முடியாது. அரண்மனையோட நெருங்கிய தொடர்புள்ளவங்க மட்டும்தான் படகேறி வரலாங்க. அரண்மனை அந்த புறங்களோட அழகிய உத்தியான வனங்கள் இந்த நீரோடைய ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. அரண்மனை மாதர்கள் எந்த நேரத்திலயும் பயமே இல்லாம இந்த வனத்துல உலாவிக்கிட்டு இருப்பாங்க. கூடி குழாவுவாங்க,
மயில்களாகி ஆடுவாங்க, குயில்களாகி பாடுவாங்க, சில சமயம் ஓடையில இறங்கி நீராடுவாங்க, ஓடையில ஓடம் ஓட்டியும் விளையாடுவாங்க. சோழர் குலத்துல ஒரு அரசர் காலமாகி இன்னொருத்தர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டிக்கிறது வழக்கம். பழைய அரண்மனையில காலமான மன்னரோட ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பாங்க. பழையாறை அரண்மனைகளிலேயே செம்பியன் மாதேவியோட அரண்மனைக்கு அடுத்தபடியா குந்தவை பிராட்டி அவங்களோட அரண்மனை தான். அழகிலையும் கம்பீரத்திலையும் சிறப்பா இருக்குங்க. அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனை இல்லைங்களா? அவர் தஞ்சைக்கு போனதுக்கு அப்புறம் குந்தவை தான் அந்த அரண்மனைக்கு எஜமானியா இருக்காங்க. அந்த மாளிகையோட பின்புறத்து உத்தியானவனம் ரொம்ப சோபிதமா இருக்கும். அதுல வானலாவிய ஆலமரங்களும் இருக்கும், சின்னஞ்சிறு பூச்செடிகளும் இருக்குங்க. வளைஞ்சு நெளிஞ்சு மரங்களை தழுவி கொண்டிருந்த பூங்கொடிகளும் பூங்கொடிகளாலான கொடி வீடுகளும் கூட இருந்துச்சுங்க. குந்தவையும் அவங்களோட தோழிமார்களும் சாயங்கால நேரங்கள்ல எப்பவுமே அந்த உத்தியானவனத்துலதான் இருப்பாங்க. சில சமயம் எல்லா பெண்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு கதை பேசிக்கிட்டு கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில சமயம் ரெண்டு பேராவும் மூணு பேராவும் பிரிஞ்சு அவங்கவுங்க அந்தரங்கங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே குந்தவையும் வானதியும் மட்டும் தனியா பிரிஞ்சு போய் பேசுறது வழக்கமா ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரக்கிளையில கட்டி தொங்க விட்டு இருந்த கொடி ஊஞ்சல்ல குந்தவியும் வானதியும் அமர்ந்து ஆடிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. பறவைகளோட கலகல துணையோட போட்டி போட்டுக்கிட்டு அந்த பெண்மணிகளோட குதூகல சிரிப்பொலியும் அப்பப்போ உத்தியானவனத்துல கேட்டுட்டு இருக்குங்க. ஆனா குந்தவியும் வானதியும் மட்டும் சிரிக்கவே இல்லை. மத்தவங்களோட சிரிப்பு அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கவும் இல்லை. அப்படி ஏதாவது இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லைங்க. அன்னைக்கு கண்ணனோட பிறந்த நாள் இல்லையா? அதனால தோழி பெண்கள்ல ஒருத்தி கண்ணனோட பாட்டு ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்த குந்தவை பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமா வந்து வாச்சாம், வெண்ணெய் உண்டு வேயங்குழல் ஊதி பெண்களோட காலம் கழிச்சுட்டு இருந்தா மத்த காரியங்கள் எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறாங்க. மறுமொழி ஒன்னும் சொல்லாம இருந்த வானதியை பார்த்து, என்னடி மௌனம் சாதிக்கிற, நீயும் கண்ணனோட குழல்ல மயங்கிட்டியோ அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க, அக்கா என்ன கேட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேட்டேனா, உன்னோட கவனம் எங்கடி போயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எங்கும் போகவில்லை அக்கா, உங்களிடம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வானதி. அடிக்கல்லி, ஏண்டி போய் சொல்ற? உண்மையா உன்னோட மனசு இந்த இடத்துல இல்லவே இல்ல, எங்க இருக்குன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு குந்தவை கேக்க, தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க வானதி. நல்லா தெரியும், ஏழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கு. அங்க என்னோட தம்பி ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கானே, அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம்னு உன்னோட மனசு சிந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னதுல ஒரு பாதி உண்மைதான் அக்கா, என்னோட மனம் ஏழ நாட்டுக்கு தான் அடிக்கடி போயிருது. ஆனா நான் அவரை பொடி போட்டு மயக்கிறத பத்தி யோசிக்கல. அவர் போர்க்களத்துல எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரோ, அவரோட திருமேனில எத்தனை காயம் ஏற்பட்டிருக்கோ, அவர் எங்க படுத்துக்கிட்டு இருக்காரோ, என்ன உணவு சாப்பிடுறாரோ அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படியெல்லாம் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இங்க நான் சுகமா உண்டு உடுத்து பஞ்சனை மெத்தையில படுத்து தூங்குறத நினைக்கும் போது வேதனையா இருக்கு. எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தா இந்த நிமிஷமே இலங்கைக்கு பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க வானதி. பறந்து போய் என்ன செய்வ, அவனுக்கு மேல உபத்திரவம் தானே செய்வ அப்படிங்கிறாங்க குந்தவை. அப்படி ஒரு நாளும் இல்லை அக்கா, அர்ஜுனனுக்கு சுபத்திரியும் கிருஷ்ணனுக்கு சத்யபாமாவும் ரதம் ஓட்டின மாதிரி நானும் ஓட்டுவேன். அவர் பேர்ல வர்ற அம்புகளை எல்லாம் என் மார்புல தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ தாங்கிக்கிட்டா அதை அவன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா அப்படின்னு குந்தவை கேட்க, அது அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா பாசறையில காத்துக்கிட்டு இருப்பேன். போர்க்களத்திலிருந்து அவர் திரும்பி வந்ததும் அவரோட காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன், அறுசுவை உணவு சமைச்சு வச்சிருப்பேன், உடல் வழியை மறக்கறக்கு வீணை மீட்டி பாட்டு பாடி தூங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடவாத காரியங்கள் வானதி. சோழகுலத்து வீரர்கள் போர்களுக்கு பெண்களை அழைச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அக்கா அப்படின்னு கேக்குறாங்க வானதி. அவங்களுக்கு புண்களை பற்றி பயம் இல்லை, அதை காட்டிலும் பெண்களை பற்றி தான் அதிக பயம் அப்படிங்கிறாங்க குந்தவை. அது ஏன், பெண்கள் அவர்களை என்ன செய்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க வானதி. அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனா உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனா எதிரி படை வீரர்கள் உங்களுடைய அழகை கண்டு மயங்கி வந்து சரணாகதி அடைஞ்சிட்டா என்ன செய்யறது? அப்போ நம்ம சோழ நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாம போயிடும் இல்லையா? பெண்களை கொண்டு வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிற புகழை சோழ குலத்தார் விரும்புவதில்லை அப்படிங்கிறாங்க. அப்படி கூட நடக்குமா? எதிரி வீரர்கள் அவ்வளவு மூடர்களா என்ன, பெண்களோட அழக கண்டு மயங்கறக்கு அப்படிங்கிறாங்க வானதி. ஏன் மாட்டார்கள் அடியே வானதி? குடந்தை ஜோதிடர் வீட்டிலையும் அரசியலாற்றங்கரையிலையும் நம்ம ஒரு வாலிப வீரனை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க குந்தவை. இருக்கிறது அக்கா, அதற்கென்ன அப்படிங்கிறாங்க வானதி. நம்ம எல்லாம் பார்த்ததும் அவன் எப்படி மயங்கி நின்னான்னு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க குந்தவை. அதுவும் ஞாபகம் இருக்கு அக்கா, ஆனா நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நீங்க சொல்றது தப்பு. அவன் உங்களை பார்த்துட்டு தான் அப்படி மயங்கி நின்னா, பக்கத்தில் நின்னவங்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை அக்கா அப்படிங்கிறாங்க வானதி. வானதி நல்லா போய் சொல்ற, பரிகாசமும் கூட சொல்ற இல்லையா?
இல்லவே இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு உண்மையாக விடை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க வானதி. கேட்டுதான் பாரு அப்படிங்கிறாங்க குந்தவை. அந்த வாலிப வீரனோட ஞாபகம் உங்களுக்கு இப்பயே வந்துச்சுன்னு கேட்குறாங்க வானதி. நல்ல வாயாடியாக போயிட்டடி நீ, அவனோட ஞாபகம் வந்ததில் என்ன தப்பு அப்படிங்கிறாங்க குந்தவை. தப்புன்னு யார் சொன்னா, நான் சொல்லலையே, அது இயற்கை தான், எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்ன ஆயிற்றோ அப்படிங்கிற கவலை எனக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க வானதி. உனக்கு ஏன் அதை பத்தி கவலை உண்டாகணும்னு கேக்குறாங்க குந்தவை. ஏன் கவலைப்படக்கூடாது, ஒருவரை நம்ம பார்த்திருந்தா அவரை பத்தின ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தா அவர் என்ன ஆனாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இயற்கை தானே அப்படிங்கிறாங்க வானதி. நல்ல இயற்கை அப்படியெல்லாம் மனசுக்கு இடம் கொடுக்க கூடாது, மனசை கட்டுப்படுத்தி வைக்கணும். அதோ கேளடி வானதி, அது என்ன பறை சத்தம், அந்த குரல் என்ன சொல்லுது, கொஞ்சம் கவனமா கேளு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க குந்தவை. அப்போ தூரத்துல எங்கேயோ வீதியில பறை கொட்டும் சத்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சலிடும் சத்தமும் கேக்குதுங்க. காது கொடுத்து கவனமா கேக்குறாங்க. சத்துரு நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் பொய் முத்திரையை காட்டி புகுந்து உளவு அறிந்து கொண்டு ஓடிவிட்டான். இரண்டு பேரை மரணக்காயப்படுத்தி விட்டு தப்பி போய்விட்டான். வாலிப பிராயத்தினன், பாட்டசாட்டமான தேகம் உடையவன், இந்திரஜித்தை போன்ற மாய தந்திரக்காரன், பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அவனை பிடித்துக் கொடுப்போருக்கு 1000 பொன் பரிசு அளிக்கப்படும். தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரின் கண்டிப்பான கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பறை முழக்கம் கேட்ட குந்தவி தேவியோட திருமேனி ஏனோ கொஞ்சம் நடுங்கிடுச்சுங்க. அந்த சமயம் தாதி பெண் ஒருத்தி ஓடி வந்து, தேவி, ஆழ்வாரக்கடியார் அப்படின்னு ஒரு வீர வைஷ்ணவர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, ஏதோ அவசர காரியமாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குந்தவி கொடி ஊஞ்சல் இருந்து இறங்குறாங்க. அத்தியாயம் 46, மக்களின் முணுமுணுப்பு. செம்பியன் மாதேவியோட அரண்மனையிலிருந்து கிளம்பின ஆழ்வாருக்கடியான் குந்தவை தேவியோட மாளிகைக்கு வந்து சேர்ந்திருக்காருங்க. வழியில பழையாறை வீதிகள்ல அவர் பார்த்த காட்சிகள் அவருக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்திருக்கு. கண்ணன் பிறந்த திருநாளை ஜனங்கள் எவ்வளவு குதூகலமா கொண்டாடுறாங்க. வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டுல நிலைச்சு நின்னு பரவ போகுது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. 100 வருஷ காலமா சோழகுழத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும் நிர்மாணிச்சுட்டு இருந்தாலும் திருமாலோட பெருமைக்கும் இங்க எந்த ஒரு குறையும் இல்ல. விஷ்ணுமூர்த்தியின் 9வது பரிபூரண அவதாரமான கண்ணன் மக்களோட இதயத்தை ரொம்ப கவர்ந்துகிட்டாரு. கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் வடமதுரையிலையும் எம்பெருமான் நிகழ்த்திய லீலைகள் இவங்களோட உள்ளத்துல குடிக்கொண்டுடுச்சு போல இருக்கு. அம்மம்மா, எத்தனை பாகவத கோஷ்டிகள், எத்தனை வீதி நாடகங்கள், எத்தனை விதவிதமான வேஷங்கள், முன்னாடி நம்ம பார்த்ததை காட்டிலும் இப்ப அதிகமாவே இருக்கே. கோஷ்டிகளை சூழ்ந்து நின்று வேடிக்கை பாக்குறவங்களோட கூட்டமும் ஆரவாரமும் இன்னும் அதிகமாவே இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு வேஷத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது, ஒரு நாடக கோஷ்டில வாசுதேவர், தேவகி, கிருஷ்ணன், பலராமன், கம்சன் இந்த மாதிரி வேஷம் போட்டவங்க எல்லாம் இருக்காங்க. பாட்டும் கூத்தும் வேஷக்காரர்களோட பேச்சும் இந்த கோஷ்டில மட்டும் கொஞ்சம் அதிகமாவே இருந்ததுனால ஆழ்வாருக்கடியான் கொஞ்சம் நின்னு கவனிச்சு பாக்குறாருங்க. அப்போ கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் சம்வாதம் நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தவங்க சின்ன பிள்ளைதாங்க. அவரு மழையை சொல்லால கம்சன் செஞ்ச குற்றங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி வா என் கூட சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கம்சன் உரத்த இடிமுழக்க குரல்ல, அடே கிருஷ்ணா, உன் மாயாவித்தனம் எல்லாம் இனி என்னிடம் பலிக்காது, உன்னை இதோ கொல்லப்போகிறேன், உன் அண்ணன் பலரா ராமனையும் கொல்ல போகிறேன், உன் அப்பன் வாசுதேவனையும் கொல்ல போகிறேன், அதோ நிற்கிறானே உடம்பெல்லாம் சந்தனத்தை கொழைத்து நாமமாக போட்டுக்கொண்டு அந்த வீர வைஷ்ணவனையும் கொண்டு விட போகிறேன் அப்படின்னு சொன்னதும் சுத்தி நின்னுகிட்டு இருந்தவங்க எல்லாரும் நம்ம ஆழ்வார்க்கடியான பார்த்து சிரிக்க தொடங்கிட்டாங்க. திருமலைக்கோ பயங்கரமா கோவம் வந்துருச்சுங்க. கையில் இருந்த தடிய சுழட்டி கூட்டத்தில் இருந்தவங்களை ஒரு கை பார்த்துடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. முக்கியமா அந்த கம்சன் வேஷம் போட்டவனோட தலையில ஒரு போடு போட்டணும்னு நினைக்கிறாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல தடியை யூஸ் பண்றது நல்லது இல்லைன்னு தீர்மானிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனாலும் அந்த கம்சனோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குங்க அவருக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஜனங்களோட குதூகலத்துல ஒரு சின்ன மாறுதல் தெரியுது. போக போக மக்களோட உற்சாக குறைவு நல்லா தெளிவாவே தெரியுது. திடீர்னு ஏன் இந்த மாறுதல், ஜனக்கூட்டம் ஏன் இவ்வளவு விரைவா கலைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க, வாத்திய முழக்கமெல்லாம் நின்னு போச்சு, ஆடல் பாடல் சப்தங்களும் நின்னுடுச்சு, ஜனங்கள் எல்லாம் வீதி ஓரங்கள்ல ஒதுங்கி சின்ன சின்ன கும்பலா நின்று என்ன ரகசியம் பேசுறாங்க, வீட்டு கதவுகள் எல்லாம் ஏன் தடால் தடால்னு சாத்திக்கிறாங்க, குந்தவை பிராட்டிக்கு கூட உடல் நடுக்கத்தை உண்டு பண்ணின அந்த பறை முழக்கமும் ஒற்றனை பிடித்து கொடுப்பது பற்றிய அரை கூவலும் தாங்க அதுக்கு காரணம். இந்த பறை முழக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களோட குதூகலத்தை பாழாக்கிடுச்சுங்க. தனியா போறவங்கள மத்தவங்க உத்து பாத்துக்கிட்டு போறாங்க. தெரியாத வேறு முகங்களை சந்தேகத்தோட பாக்குறாங்க. ஆழ்வார்க்கடியான கூட கொஞ்சம் பேர் சந்தேக பார்வையோட தாங்க பாத்துட்டு போறாங்க.
இதுக்கான காரணம் திருமலை கொஞ்சம் யூகிச்சு தான் வச்சிருக்காரு. ஜனங்கள் சிறு சிறு கும்பலா வீதி ஓரங்கள் நின்று பேசுறது என்ன அப்படின்னு அவருக்கு ஒருவாறு கெஸ் பண்ண முடியுது. பழுவேட்டரையர்களோட கொடுங்கோல் ஆட்சியை பத்தி தாங்க ஜனங்கள் பேசிக்கிறாங்க. பழையாறை நகர மாந்தர்களுக்கும் சுற்றுப்புறத்து கிராமவாசிகளுக்கும் பழுவேட்டியர்கள் பேர்ல கோபம் இருக்கிறது இயற்கை தாங்க. இருக்காத பின்ன பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவார் ஒப்பார்கள் இத்தொன்னிலத்தை அப்படின்னு கவிவாணர்களால புகழ்ந்து பாடப்பட்ட சக்கரவர்த்திய பழையாறையிலிருந்து அவங்க தஞ்சைக்கு கொண்டு போயிட்டாங்க இல்லையா? அதிலிருந்து பழையாறையோட சிறப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருதே. இன்னைக்கு மட்டும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா அன்னைக்கு சக்கரவர்த்தி இங்க இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்கும். இவ்வளவும் இந்த பழுவேட்டரர்களால இல்லாமையே போயிடுச்சே. இதை தவிர இன்னொரு பெரும் குறையும் இந்த மக்களோட மனசுல இருந்துச்சுங்க. இந்த பழையாறை மக்களோட கண்ணுக்கு கண்ணான இளவரசர் நம்ம அருள்மொழிவர்மர் கடல் கடந்து இலங்கை தீவுல போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பழையாறையோட 4 படைவீட்டு பகுதிகளையும் சேர்ந்த 10,000 வீரர்கள் இளவரசர் தலைமையில 7 நாட்டுக்கு போயிருக்காங்க. காடும் மலையும் நிறைஞ்ச அந்த நாட்டுல தமிழகத்தோட மானத்தையும் வீர பண்பையும் நிலைநாட்ட அவங்க போர் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. கொடும்பாளூர் இளங்கோ அந்த 7 நாட்டுக்கு படையெடுத்து போய் போர்க்களத்துல முன்னாடி நின்னு மார்பில் வேலை தாங்கி உயிரை விட்டு விடலையா? எஞ்சி இருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதி வரைக்கும் போரிட்டு மடியவில்லையா? அப்படி இறந்தவர்களோட ஆவிகள் அமைதி அடையும் பொருட்டு மீண்டும் புலிக்கொடியோட வெற்றி அந்த ஈழத்தீவில் நிலைநாட்டுறதுக்காக இளவரசர் அருள்மொழித்தேவர் போயிருக்காருங்க. அவரோட தலைமையில போரிடும் நம்ம வீரர்களுக்கு இந்த பழுவேட்டரையர்கள் உணவும் துணியும் பணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்களாமே. இது என்ன அநியாயம்? இப்படியும் உண்டா? தஞ்சாவூர் கோட்டையில் உள்ள தானிய களஞ்சியங்களில் ஏராளமாக நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே, அவ்வளவும் என்னத்திற்கு? 100 காலமாக அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம் தான் எதற்கு? இந்த சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தனமும் தானியமும் எண்ணத்திற்கு? எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டரையர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சாகும் போது யமலோகத்துக்கு தங்களோடய எடுத்துட்டு போயிட போறாங்களோ? இப்படி எல்லாம் கொஞ்ச காலமாவே சோழ நாட்டு மக்கள் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் திருமலைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் பழையாறை மக்களுக்கு இது விஷயமா கோபம் அதிகமா இருக்கிறது இயற்கை தானே. ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கும் 10,000 வீரர்களோட பெண்டு பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் இன்னும் இந்த மாநகர்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனாலேயே பழுவேட்டரையர்களோட கட்டளையின் பேர்ல குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பத்தி பறை முழங்கி அறை குவியதை பழையாறை மக்கள் விரும்பலைங்க. ஒற்றனாம் ஒற்றன் எந்த நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்து விட போகிறான்? குமரி முனையிலிருந்து வடபெண்ணை வரையிலும் புலிக்கொடி பறந்து வருகிறதே. ஒற்றனை அனுப்புற அளவுக்கு வேற்றரசன் யார் அவ்வளவு பலசாலியாக இருக்கிறான்? இந்த பழுவேட்டரையர்களுக்கு பிடிக்காதவன் யாராவது இருந்தா அவன் பேர்ல ஒற்றன் அப்படின்னு குற்றம் சாட்டி வேலையை தீர்த்திருவாங்க, இல்லைன்னா பாதாள சிறையில தள்ளிடுவாங்க. ஒற்றன் அப்படின்னு பட்டம் சுட்டிட்டா ஊர் பஞ்சாயத்துக்களை கூட கேட்க வேண்டியது இல்லையே. இருந்தாலும் நமக்கு எனத்துக்கு வம்பு, அதிகாரம் அவங்க கையில இருக்கு. நியாயம் அநியாயம் எது வேணும்னாலும் செய்வாங்க. இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனசுல நினைச்சதையும் வாயினால முணுமுணுத்ததையும் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரல்ல பேசிக்கிட்டதையும் ஆழ்வாருக்கடியான் செவி புழன் வழியாவும் மதியூகத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறாருங்க. இப்படி மக்களோட மனசுல புகஞ்சுகிட்டு இருக்கிற அதிருப்தி எதுல போய் முடியுமோ அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே குந்தவி தேவியோட மாளிகைய அடைஞ்சிருக்காருங்க. ஆழ்வாருக்கடியான் கிட்ட உலக நடப்பை பத்தி பேசுறதுல இளைய பிராட்டிக்கு எப்பவுமே விருப்பம் அதிகம். அதனாலேயே திருமலை நம்பி எப்போ வந்தாலும் ஆர்வத்தோட வரவேற்பாங்க. முகமலர்ச்சியோட அவங்க கிட்ட யோக சேமம் எல்லாம் விசாரிப்பாங்க. இன்னைக்கு இளவரசியோட முக பாவத்திலையும் பேச்சிலையும் கொஞ்சம் மாறுதல் இருக்கிறத ஆழ்வாருக்கடியான் பாக்குறாங்க. அவங்களோட மனசு எங்கேயோ எதிலையோ ஈடுபட்டிருக்கிற மாதிரி தெரியுது. பேச்சுல இயற்கைக்கு மாறான ஒரு பரபரப்பும் தடுமாற்றமும் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஆனாலும் குந்தவை, திருமலை என்ன விசேஷம், எங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. விசேஷம் ஒண்ணும் இல்லை தாயே, வழக்கம் போல தாங்கள் உலக நடப்பை குறித்து விசாரிக்க வர சொன்னதாக நினைச்சு கொண்டு வந்தேன், மன்னிக்க வேண்டும், போய் வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் இருந்துட்டு போ, நான் தான் உன்னை வரும்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க குந்தவை. தாயே, சொல்ல மறந்து விட்டேன், சற்று முன் பெரிய பிராட்டியின் சந்நிதியில் இருந்தேன். தங்களிடம் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம், தங்களை வரும்படி சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாருங்க ஆழ்வாருக்கடியான். ஆகட்டும், நானும் போகணும்னு தான் நினைச்சுகிட்டு இருக்க, நீ இந்த பிரயாணத்துல எங்கெல்லாம் போயிருந்த அதை சொல்லு அப்படிங்கிறாங்க குந்தவை. தென்குமரையிலிருந்து வடவேங்கடம் வரைக்கும் போயிருந்த போன இடங்கள்ல ஜனங்கள் என்ன பேசிக்கிறாங்க? சோழகுல மன்னர் குலத்தோட பெருமை பத்தி பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வடக்க கங்கா நதி வரையிலும் ஹிமோத்கிரி வரையிலும் சோழ மகாராஜ்யம் பரவிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆழ்வாருக்கடியான். அப்புறம் அப்படிங்கிறாங்க குந்தவை. பழுவேட்டரையர்களோட வீர பிரதாபங்களை பத்தியும் பாராட்டி பேசுறாங்க.
போதும் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு குந்தவை கேட்க, தங்களோட சகோதரர்கள் ரெண்டு பேரை பத்தியும் ஆசையோட பேசிக்கிறாங்க, முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மர் மேல குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொல்லி முடியாது அப்படிங்கிறாங்க ஆழ்வார்க்கடியான். அதில் ஒன்றும் வியப்பில்லதான், இன்னும் ஏதாவது பேச்சுண்டா அப்படின்னு கேட்கிறாங்க குந்தவை. சோழ மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு பேசிக்கிறாங்க, எங்கிட்டையும் கூட கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன மறுமொழி சொன்னாய் அப்படின்னு கேட்க, எங்க இளைய பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்க தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூவுலகத்துல பிறக்கல அப்படின்னு சொன்னேங்கிறாங்க ஆழ்வார்க்கடியான். அழகாயிருக்கு, இனிமே அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாக்கும், அவன் பிறந்து கல்யாண வயசு அடையறக்கு முன்னாடி நான் கிழப்பாட்டி ஆயிடுவேன், என் விஷயம் இருக்கட்டும் திருமலை, வேற ஏதாவது பேச்சுண்டா அப்படின்னு கேக்குறாங்க குந்தவை. ஏன் இல்லை, சிவஞான யோகீஸ்வரராக போவதாக சொல்லிக் கொண்டிருந்த தேவர் திடீர்னு கல்யாணம் செஞ்சு கொண்டதை பத்தி பலரும் ஆச்சரியப்படுறாங்க. உன் அருமை சகோதரி ஆண்டால போல பக்தி சிரோமணி ஆக போறதா சொல்லிட்டு இருந்தாலே, அவ இப்ப எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன குறைவு தாயே, பெரிய பழுவேட்டரோட அரண்மனையில சர்வாதிகாரினியா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. பழுவேட்டரையரோட அரண்மனையில மட்டும்தானா இந்த சோழராஜ்யத்துக்கே அவதான் சர்வாதிகாரின்னு கேள்விப்பட்டேனே அப்படிங்கிறாங்க குந்தவை. அப்படியும் தான் கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க தாயே, அவளை விட்டு தள்ளுங்க. இந்த நல்ல அவளை பத்தின பேச்சதுக்கு நீங்க ஆண்டாள் பெற சொன்னதுனால எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணன் பிறந்த நாளை பத்தின ஒரு பாடல் பாடுறாங்க. இன்னைக்கு நம்ம பழையாறை நகரமும் கூட ஆயர்பாடி போலதான் ஒரே குதூகலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாருங்க. குதூகலம் எல்லாம் சரிதான், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பறை சத்தம் கேட்டுச்சே, அது என்ன திருமலை அப்படிங்கிறாங்க குந்தவை. இந்த கேள்விக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஆழ்வார்க்கடியான், யாரோ ஒற்றனம் தப்பித்து கொண்டானம், அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பார்களாம், அதையெல்லாம் பற்றி நான் என்ன கண்டேன் தாயே அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒன்னும் தெரியாதா, யாரா இருக்கும் அப்படிங்கறது கூட சந்தேகம் இல்லையா அப்படின்னு குந்தவை கேட்க, மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஆனால் அதை பற்றி பேசுவது அபாயம். தெருவீதியில் நான் நடந்து வந்த போது என்னை கூட சிலர் முறைத்து பார்த்து கொண்டுதான் போனார்கள், என்னை யாராவது பிடிச்சு கொண்டு போய் பாதாள சிறையில போட்டுட்டா அப்படின்னு திருமலை சொல்ல, உன் மனதில் தோன்றியதை நீ என்னிடம் சொல்லலாம், நான் உன்னை காட்டி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணம் இல்லையே அப்படின்னு குந்தவை சொல்ல, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, வீரநாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன், அவன் தஞ்சாவூர் போறதா சொன்னா எதுக்காகன்னு சொல்லல, ஆனா என்கிட்ட பல கேள்விகள் கேட்டான் அப்படின்னு திருமலை சொல்ல, குந்தவை பரபரப்போட அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேக்குறாங்க. பெரிய குளத்துல பிறந்தவன மாதிரி இருந்தான், முகம் கலையா இருந்துச்சு, ஊக்கமும் உள்வலியும் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சது. உன்கிட்ட என்ன கேட்டான் அப்படிங்கிறாங்க குந்தவை. சக்கரவர்த்தியோட உடல்நிலை பத்தி கேட்டாரு, அடுத்தபடியா பட்டத்துக்கு வரப்போறவங்களை பத்தி கேட்டாரு, இலங்கைக்கு போயிருக்கோம் இளவரசர் பத்தியும் கேட்டாரு, அதுக்கப்புறம் குடந்தை ஜோதிடர் கிட்டையும் இதே கேள்விகளை கேட்டதா அறிஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வார்க்கடியான். ஓ, குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா அப்படின்னு குந்தவை கேட்க, இப்ப ஞாபகம் வருது, நீங்க ஜோதிடரோட வீட்டுல இருந்தப்பவே அவன் தடபுடல் செஞ்சுக்கிட்டு உள்ள வந்துட்டானா, நல்ல வேலையா உங்களை அவன் தெரிஞ்சுக்கலையாம் அப்படின்னு சொல்றாங்க திருமலை. நான் நினைச்சது சரியா போச்சு அப்படிங்கிறாங்க குந்தவை. என்ன தாயே நினைத்தீர்கள் அப்படிங்கிறாங்க திருமலை. அந்த முரட்டு வாலிபனுக்கு சீக்கிரமாவே ஏதாவது ஆபத்து வரலாம்னு நினைச்ச அப்படிங்கிறாங்க குந்தவை. நீங்க நினைச்சது சரிதான், அவன் தான் ஒற்றன் அப்படின்னு சந்தேகிக்கிற அவனை பிடிப்பதற்கு தான் இந்த பழுவேட்டரையர்கள் பரிசு கொடுப்பதாக பறையடிச்சிருக்காங்க போல தெரியுது அப்படிங்கிறாங்க திருமலை. திருமலை, எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படிங்கிறாங்க குந்தவை. கட்டளை எடுங்கள் தாயே அப்படிங்கிறாங்க திருமலை. அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் அப்படின்னு குந்தவை இழுக்க, பிடித்து கொடுத்து பரிசு பெற்றுக் கொள்ளட்டுமா அப்படின்னு திருமலை சொல்ல, வேண்டாம் வேண்டாம், என்னிடம் அழைத்து கொண்டு வா, அவனிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க குந்தவை. ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைஞ்சவன போல கொஞ்ச நேரம் குந்தவை பிராட்டிய பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம், அவசியம் ஏற்படாது தாயே, நான் அவனை தேடி பிடித்து வர வேண்டிய அவசியம் இருக்காது, அவனே தங்களை தேடிக்கொண்டு வந்து சேருவான் அப்படின்னு சொல்றாருங்க. அத்தியாயம் 47, ஈசான சிவபட்டர். ஆழ்வார்க்கடியான் அரசலங்குமரியை பார்த்துட்டு அவரோட தமையனாரான ஈசான சிவபட்டரோட வீட்டுக்கு போறாரு. அவரோட வீடு வடமேற்றலி சிவன் கோயிலுக்கு பக்கத்துல அரண்மனையிலிருந்து அரைக்காத தூரத்துல இருக்குங்க. சோழ மாளிகையிலிருந்து வடமேற்றலி ஆலயத்துக்கு போனா பழையாறை நகரோட விஸ்தீரணமும் அதனோட மற்ற சிறப்புகளும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார்க்கடியான் போய்கிட்டு இருக்கும் போது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருந்துச்சுங்க. போற வழியில பெண்கள் அங்கங்க ஓரமா நின்னு கோபமா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் போறாருங்க. அந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட கணவர்கள் இல்லைன்னா புதல்வர்களை ஈழத்து போர் முனைக்கு
அனுப்பினவங்க தான் நாலு திசைகளிலும் சோழ சைன்யங்கள் நடத்தின வீர போர்களில் யாராவது ஒரு வீரன் அந்த ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் போய் வீர சொர்க்கம் அடையாமல் இருந்தது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இப்போ அதிருப்தியோட முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டா இதெல்லாம் என்ன விபரீதத்துல போய் முடிய போகிறதோ அப்படின்னு நம்ம திருமலை அப்பனுக்கு ஒரே கவலையா ஆயிருதுங்க. வடமேற்றலி கோயில அவர் அடைஞ்சப்போ நல்லா இருட்டிடுச்சு. அப்பர் பெருமானால பாடப்பட்ட கோவில் இதுதாங்க. அந்த மகானோட காலத்துல இந்த கோயிலை சுத்தி சமணர்கள் செயற்கை குன்றுகளை எடுத்து அந்த குன்றுகள்ல முளைகளை அமைச்சிருந்தாங்க. அப்படி ஏற்பட்ட செயற்கை மலை குகைகள்ல திகம்பர சமணர்கள் உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே இன்னைக்கும் பழையாறைக்கு பக்கத்துல முளையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அப்பர் பெருமான் பழையாறை ஸ்தல மகிமைய கேள்விப்பட்டு அங்க வந்து சேர்ந்தப்போ சமணர்களோட முளைகள் சிவன் கோயில அடியோட மறைச்சிருந்துச்சான். இத தன்னோட ஆத்ம ஞானத்தால அறிஞ்ச அந்த அப்பர் பெருமான் மனம் வருந்துறாருங்க. பல்லவர்களோட பிரதிநிதியா அந்த சமய சோழ நாட்டை பரிபாலிச்சுட்டு வந்த சிற்றரசன் கிட்ட முறையிடுறாருங்க. அரசன் அந்த செயற்கை மூளைகளோட ஒரு பகுதியை இடிச்சு அப்புறப்படுத்துறாரு. உள்ளே ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்கிறது தெரிஞ்சிச்சுங்க. அப்பர் பெருமான் பரவசம் அடைஞ்சு பாடினாருங்க. அந்த கோயில் பிற்பாடு சோழ மன்னர்களால சிறப்படைஞ்சு கற்றளியாக கட்டப்பட்டுச்சு. ஆனா இன்னமும் கோயிலை சுத்தி மொழிகள் சூழ்ந்து பிரகார சுவர் போல இருக்குங்க. கோவில்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா கோபுர வாசல் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, வேற வாசலே கிடையாதுங்க. கோபுர வாசல் வழியா கோயில் பிரகாரத்துக்குள்ள போனா ஈசான சிவபட்டரோட வீட்டை சுலபமா அடைஞ்சிடலாம், இல்லைன்னா சுத்தி வளைச்சிட்டு தாங்க போகணும். இப்படி தன்னோட தமையனார் வீட்டை குறுக்கு வழியில அடையறக்காக திருமலை கோபுர வாசலுக்குள்ள நுழையறாங்க. உள்ளே சுவாமி சந்நிதியில சில அடியார்கள் நிக்கிறத பாக்குறாரு. அவங்க கிருஷ்ணன் போலவும் பலராமன் போலவும் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த கோஷ்டிக தான் அப்படின்னு பாக்குறாருங்க. இவங்க எங்க இங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்குள்ள ஈசான சிவபட்டர் கோயிலுக்குள்ள இருந்து அவசரமா வெளியில வராரு. கோபுர வாசலுக்குள்ள நுழைஞ்சிருந்த திருமலையோட கைய பிடிச்சு பர பரன்னு வெளியில இழுத்துட்டு போறாருங்க. அண்ணா இது என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்க, திருமலை இனிமே நம்முடைய உறவெல்லாம் கோயிலுக்கு வெளியில இருக்கட்டும், நீ பதிதன், சிவநிந்தனை செய்யும் சமய பிரஷ்டன், இந்த சிவாலயத்துக்குள்ள நீ அடியெடுத்து வையாதே, தெரிகிறதா? நானும் எத்தனையோ பொறுத்திருந்தேன், இன்னைக்கு பெரிய மகாராணி முன்னால நீ பேசினத என்னால சகிச்சுக்க முடியல, வீட்டுக்கு வேணுமானா போய் உன்னோட பெரிய வயத்தை நிரப்பிக்கோ, ஆனா கோயிலுக்குள்ள அடியெடுத்து வைக்காத, அடியெடுத்து வச்சா நான் சண்டிகேஸ்வர நாயனார் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசான சிவபட்டர் திருமலையோட கழுத்தை பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளிட்டு கோயில் கதவை படாருன்னு சாத்திட்டாருங்க. ஓஹோ அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் முணுமுணுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சிவனார் கோவில சமணர் மொழிகள் உட்பட ரெண்டு மூணு தடவை சுத்தி வந்தாரு. வலப்புறமா சுத்தினா பிரதட்சணம் பண்ணின மாதிரி ஆயிடும்னு வேணும்ட்டே இடது பக்கமா சுத்துறாருங்க. வட்ட வடிவமா அமைச்சிருந்த செய்குன்றுகள்ல சமணர் மொழிவாசங்கள் எல்லாம் நல்லா அடைக்கப்பட்டிருந்ததை பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஈசான சிவபட்டரோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. வேடிக்கை வேடிக்கையா பேசுற திருமலைய பார்த்தா பட்டரோட மனையாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா கிட்ட வழக்கத்தை விட வேடிக்கையா பேசி வயிறு நிறைய சிவன் கோயில் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வாசல் திண்ணையில வந்து படுக்கிறாரு நம்ம திருமலை. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது வழியில அவர் குடமுருட்டி நதிக்கரையோட வந்துகிட்டு இருக்கும் போது அவர் பார்த்த ஒரு காட்சி அவருக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அவர் வந்துட்டு இருந்த திசைக்கு எதிர் திசையில கொஞ்சம் குதிரைகள் வேகமா வர்ற சத்தம் கேட்டு வழக்கம் போல அடர்த்தியா இருந்த மூங்கில் புதர்களுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாரு. முதல்ல வந்த குதிரை தறிக்கட்டு ஓடி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது சொட்ட சொட்ட நனைஞ்சிருந்து நதி வெள்ளத்துல முழுகி வந்த மாதிரி இருந்துச்சான். அந்த குதிரை மேல ஒரு சின்ன பிள்ளை உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன குதிரையோட சேர்த்து கட்டி போட்டிருக்காங்க. அந்த பிள்ளையோட முகத்துல பீதியும் கூடவே ஒரு உறுதியும் சேர்ந்து இருக்குங்க. அவனுக்கு பின்னாடி இன்னும் நாலஞ்சு குதிரைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல நாலஞ்சு வேல் பிடிச்ச வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க முதல் குதிரையில போயிட்டு இருந்த அந்த சின்ன பிள்ளைய பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே வந்துட்டாங்க. அங்கல்ல ஒருத்தர் ஒரு வேலாயுதத்தை தூக்கி அந்த பிள்ளை மேல வீசறதுக்காக குறிப்பாக்குறான். இன்னொருத்தர் அதை தடுக்கிறான். அந்த சமயத்துல அந்த பிள்ளை அடர்ந்த மூங்கில் புதர்களுக்கு கீழே போக வேண்டியதா ஆயிடுச்சுங்க. அந்த பிள்ளையோட தலைமுடி வேற ஒரு மூங்கில் மரக்கிளையில போய் நல்லா சிக்கிக்குது. குதிரை வேற முன்னாடி இழுக்கவும் அந்த பிள்ளையோட கதி என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்தவங்க அந்த குதிரைய பிடிச்சுக்கிறாங்க. குதிரை மேல கட்டி வச்சிருந்த அந்த பிள்ளைய பார்த்த உடனே அவங்களுக்கு திகைப்பும் கோபமும் வருது. அவங்க அந்த பிள்ளைய பிடிச்சுக்கிட்டு அவன் எங்கே அவன் எங்கே அப்படின்னு கேக்குறது மட்டும் ஆழ்வார்க்கடியான் காதுல நல்லா விழுந்துச்சுங்க. அதுக்கு அந்த இளம் பிள்ளை ஆற்றோடு போய்விட்டான், வெள்ளத்தில் விழுந்து விட்டான் அப்படின்னு விம்மி அழுதுகிட்டே சொன்னதும் அவரோட காதுல விழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த வீரர்கள் அந்த பையனையும் குதிரையும் அவங்க கூட
கூடவே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு என்ன பொருள் இருக்க முடியும்னு திருமலைக்கு அப்ப ஒண்ணுமே புரியலைங்க. ஆனா இப்ப கொஞ்சம் புரியற மாதிரி இருக்குங்க. அப்பதான் அவருக்கு அந்த வீதியில நாடக கோஷ்டியோட ஞாபகம் வருது. முக்கியமா அந்த கம்சன் வேஷம் போட்டுக்கிட்டு மரபொம்மை முகத்தால சொந்த முகத்தை மறைச்சு கொண்டிருந்தவனோட நடை உடை பாவனை குரல் எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுங்க. அந்த குரல் யாரோடது அப்படின்னு கொஞ்சம் புரியவும் ஆரம்பிச்சிடுச்சுங்க. அர்த்தஜாம பூஜை முடிச்சுக்கிட்டு ஈசான சிவபட்டர் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வாசல் திணையில ஆழ்வார்க்கடியான் படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. திருமலை திருமலை அப்படின்னு கோபமா கூப்பிடுறாரு. திருமலை நல்லா தூக்கத்துல இருக்கிற மாதிரி பாசாங்க பண்றாங்க. காலையில எழுந்ததும் ஈசான சிவபட்டர் திருமலை கிட்ட மறுபடி நாடு சுற்றுக்கு எப்ப புறப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. உங்க கோபம் தணிஞ்ச பிறகு போவேன் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இனிமே என்ன அண்ணான்னு கூப்பிடாத, இன்னையிலிருந்து நான் உனக்கு தமையனும் இல்ல, நீ எனக்கு தம்பியும் இல்ல, நீ சிவ துவேஷி, நீசன் சண்டாளன் அப்படிங்கிறாங்க ஈசான சிவபட்டர். பட்டரோட மனைவி அதை கேட்டு எதுக்காக இப்படி எல்லாம் அவனை சபிக்கிறீங்க, இத்தனை நாளும் சொல்லாததா என்ன, அவன் இப்ப புதுசா சொல்லிட்டான், உங்களுக்குதான் சிவபக்தி ரொம்ப அதிகமா முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒன்னும் தெரியாது, நேத்து அவன் பெரிய மகாராணி முன்னாடி என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா, சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு திரியும் பரமசிவனுக்கு கோவில் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டான். என் காதல இயத்த காட்சி ஊத்தன மாதிரி இருந்துச்சு, மகாராணி ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையாம் அப்படின்னு ஈசான சிவபட்டர் சொல்ல, இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டான், நான் புத்தி சொல்லி திருத்திடுறேன், அவங்க கிட்ட நல்ல வார்த்தையா சொன்னா கேட்க போறான் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட மனைவி. நல்ல வார்த்தையும் ஆச்சு பொல்லாத வார்த்தையும் ஆச்சு, இவன் ராமேஸ்வரத்துக்கு உடனே போகட்டும், ராமர் பூஜை செஞ்சு பாவத்தை போக்கிக் கொண்ட சிவலிங்கத்தை இவனும் பூஜை செஞ்சுட்டு வரட்டும், அதுதான் இவனுக்கு பிராயசித்தம், அப்படி செய்யும் வரையில இவன் முகத்திலயே நான் விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப ஏதாவது குறுக்க பேசுன காரியம் கெட்டுடுன்னு ஆழ்வார்க்கடியான் பொறுமையா இருக்காருங்க. அத பார்த்த பட்டரோட மனைவி, என்ன திருமலை எல்லாருமா சேர்ந்து ராமேஸ்வரம் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிவபட்டர் முறைச்சுக்கிட்டே கோவமா கிளம்பி போயிட்டாருங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போனவர் திரும்பியும் வந்து, உச்சிக்கால பூஜை முடிச்சுட்டு வந்துடுற, உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணும், உன்கிட்ட கொஞ்சம் யோசனை எல்லாம் கேட்கணும், இங்கே இருப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. எங்கும் போக மாட்டேன் அண்ணா, உங்களை விட்டு எங்கும் போறதா உத்தேசமே இல்லை அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான். பட்டர் கிளம்பி போன உடனே ஆழ்வார்க்கடியான் தனக்கு தானே அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அன்னிக்கிட்ட கூட சொல்லிக்காம புறப்பட்டு போயிடுறாரு. செய்குன்றுகள் சூழ்ந்த அந்த வடமேற்றலி கோயில ரெண்டு மூணு தடவை சுத்தி சுத்தி வராருங்க. அப்பப்போ ஏதாவது சத்தம் கேட்டா உடனே மறைஞ்சுக்கிறதுமா இருக்காரு. அவர் எதிர்பார்த்தது வீண் போகலைங்க. சமணர் மொழிகள்ல ஒன்றோட வாசல் மெதுவா திறக்குது. முதல்ல ஈசான சிவபட்டர் மூணு பக்கமும் பார்த்துட்டு வெளியில வராரு. பின்னாடியே இன்னொரு மனுஷன் வெளியில வராங்க. அவரோட முகம் அவளுக்கு தெரியல, ஆனா உடலமைப்ப பார்த்தா கம்சன் வேஷம் போட்டிருந்தவன மாதிரியே இருந்துச்சுங்க. யாரா இருக்கும் இவன், இவனை கண்டுபிடிக்காம விடுறது இல்ல, ஓஹோ இதுக்குதானா இவ்வளவு கோபாதாபம் எல்லாம், மூடு மந்திரம் எல்லாம். அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே போய்கிட்டு இருக்க ஆழ்வார்க்கடியான் ஒதுங்கி பதுங்கி வழக்கம் போல பின்னாடியே போறாருங்க. கொஞ்ச நேரத்துல ஓடக்கரைய அவங்க அடைஞ்சிடுறாங்க. சோழ மாளிகைக்கு பின்பக்கமா கடலை போல பரவி அலைமோதி கொண்டிருந்த அந்த ஓட தாங்க அது. ஆனா மாளிகைக்கு ரொம்ப தூரத்துல மேற்கு பக்கமா இருந்துச்சுங்க அந்த துறை. ஓடக்கரையில அடர்ந்த மரங்கள் ரொம்ப இருந்துச்சா, அதுல ஒரு மரத்துக்கு பின்னாடி ஆழ்வார்க்கடியான் நின்னுகிட்டு ரெண்டு கிளைகளுக்கு நடுவுல தலையை நீட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. படகு ஒண்ணு அந்த ஓடையில அலை புரண்டு அப்படி மிதந்து வருது. அரண்மனை படகு மாதிரி தாங்க தெரியுது. படகுக்காரன் கரையில நின்னுகிட்டு இருக்கான். பட்டரும் அந்த கூட வந்தவனும் படகுல ஏறிக்கிறாங்க. படகு கிளம்ப ஆரம்பிச்ச உடனே அந்த கூட வந்தவன் அப்படி திரும்பி பாக்குறாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் அந்த முகத்தை பாக்குறாருங்க. திருமலைக்கு வியப்பொண்ணும் உண்டாகலைங்க. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மனுஷன்தான் அவரு. நம்மளுக்கும் அவரை நல்லாவே தெரியும், வீரநாராயணபுரத்திலையும் கொள்ளெடுத்து படகுலையும் பார்த்த அந்த வீர வாலிபன் தாங்க அவரு. கம்சன் வேஷம் போட்டிருந்ததும் அவரே தான் அப்படிங்கறதுல ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இவங்க ரெண்டு பேரும் படகுல ஏறி எங்க போறாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான், அதாவது தன்னோட யூகம் சரிதானான்னு பாத்துடணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழ மாளிகைகள் பல வானலாவி நின்ற வீதியில கடைசியா இருந்த ஒரு மாளிகை பூட்டப்பட்டு இருக்குங்க. அது சுந்தர சோழரோட முதல் மந்திரியான அனிருத்த பிரம்மராயரோட மாளிகை தான். அந்த சமயத்துல முதல் மந்திரி அனிருத்தர் பாண்டிய நாட்டோட ராஜரீக நிர்வாகத்தை செப்பனிட்டு அமைக்கிறக்காக மதுரைக்கு போயிருக்காரு. அவரோட குடும்பத்தார் எல்லாருமே தஞ்சாவூர்ல இருக்காங்க, அதனால அவரோட பழையாறை மாளிகை பூட்டப்பட்டு இருக்கு. ஆழ்வார்க்கடியான் இந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அவரை பார்த்ததும் மாளிகை காவலாளர்கள் பயபக்தியோட வந்து நிக்கிறாங்க. மாளிகையோட கதவை திறக்கும்படி இவர் சொல்ல காவலாளர்கள் கதவை திறந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட கட்டளைப்படி வெளிப்பக்கமா சாத்திக்கிறாங்க. மாளிகையோட மூன்று கட்டுக்களையும் கடந்து பின்புற தோட்டத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த தோட்டத்திலிருந்து நெருக்கமான மரம் செடிகளை பொழந்துகிட்டு கொடி வழி ஒண்ணு போகுது. திருமலை அந்த வழியா குந்தவையோட மாளிகை தோட்டத்தை சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாருங்க.
அங்கே போனதும் ஒரு மறைவான இடத்துல நின்றுக்கிட்டு சுத்தம் முத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து சேர்ந்தது வீண் போகலைங்க. காளிதாசன் மாதிரியான மகா கவிகள் வர்ணிக்க வேண்டிய நாடக நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடக்குது. நீரோடை கரையில் படகு வந்து நின்னதும் அதிலிருந்து ஈசான பட்டரும் வந்தியத்தேவனும் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நீர்த்துறையோட படிக்கட்டுகள் வழியா ஏறி போறாங்க. படிக்கட்டுகளுக்கு கொஞ்சம் தூரத்துல தோட்டத்துல அமைஞ்சிருந்த பளிங்குக்கல் மேடையில இளையபிராட்டி குந்தவை அமர்ந்துட்டு இருக்காங்க. படகுல வந்த ரெண்டு பேரும் நீர்த்துறையோட படிக்கட்டுகள்ல ஏறி மேற்படிக்கு வந்ததும் இளையபிராட்டி குந்தவை தேவி எழுந்து நிக்கிறாங்க. அப்போதாங்க நம்ம வந்தியத்தேவன் அந்த பெண்ணரசியோட திருமுகத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. பார்த்தது பார்த்தபடி அப்படியே நின்னுடுறாங்க. வந்தியத்தேவனுக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் நடுவுல ஒரு பூங்கொடி தன்னோட இளந்தளிர்கரத்தை நீட்டி இடமறிச்சு நிக்குதான். அந்த கொடியில ஒரு அழகான பட்டுப்பூச்சி, பல வர்ண இறகுகள் படைச்ச பட்டுப்பூச்சி வந்து உட்காருதான். குந்தவை தன்னோட பொன்முகத்தை கொஞ்சம் குனிஞ்சு அந்த பட்டுப்பூச்சிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தியத்தேவனும் குந்தவையோட முகமலரையே கண்கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓடையில அலைகள் ஓஞ்சு அடங்கிடுச்சுங்க. பட்சிகள் ஜாலங்கள் பாடுறதெல்லாம் நிறுத்திடுச்சான். அண்ட பகிரண்டங்கள் எல்லாமே அசையாம நிக்குதுங்க. அப்படியே பல யுகங்கள் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. எத்தனையோ கற்பனைகளோட 46 அத்தியாயங்கள் தாண்டி வந்தியத்தேவன் குந்தவிய சந்திச்சிருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.